பாருங்க, ரெண்டு நாளாகவும் 20:12 எடுத்து பாருங்க. ரெண்டு நாளாகவும் 20:12 ஒரு சரியான புலம்பல், அதுதானே அதுதானே ஒரு புலம்பல். எப்படி யோசபாத் ராஜா இந்த ஜபத்தை சொல்றாரு, மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் இவனுக்கு எதிராக என்ன செய்தாங்க, வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது பெரும் சொல்லான ஒரு படை. அப்படி இருக்கும்போது அவங்கள எதிர்க்கிறதுக்கு முடியாது. இவன் போனான்னா கட்டாயம் என்ன செய்வாங்க, நோறிக்கையே போடுவாங்க. இவங்க ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, முடிச்சுவாங்க. ஆகையினால இவனுக்கு முடியல. யோசபாத் ராஜாவுக்கு உடனே என்ன செய்தாங்க பாருங்க, ஆண்டோட்ட போய் எப்படி கேட்கலாம் பாருங்க, எங்கள் தேவனே எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு எதில்ல வேலனே கிடையாதுப்பா. அவளை பார்த்தா எங்களுக்கு கைகாலாம் நடுநடுன்னு என்ன செய்யுது, நடுங்குது. கால்கள் முழங்கால்லாம் என்ன செய்யுது, தள்ளாடுது. நாங்கள் செய்ய என்னது, நாங்கள் செய்ய வேண்டியது என்னது இல்லை, இன்னதென்று எங்களுக்கு என்னதான் செய்யறேனே என்ன செய்யல தெரியல அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அங்க சொல்லுவோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த பலவீனமான நேரத்துல இருந்து உடனே என்ன செய்தாரு, தீர்க்கதரிசி மூலமாக என்ன செய்ய சொல்லி சொல்றாரு, இந்த போர் முனையில நினைச்சார். முதல்ல ஆண்டவரை துதிக்கத்தக்கதான ஆசாரியர்கள் முன்னால என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. பின்னால யுத்த மந்திரிகளை என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. பாருங்க, அதுக்கு பிறகு அந்த எதிரிகள் ஒருத்தர் ஒருத்தர் தங்களுக்குள்ளே என்ன செய்தாங்களாம், வெட்டி 22 இருக்கு, வெட்டிட்டு என்ன செய்தாங்களாம், செத்துட்டாங்களாம். பாருங்க, ஆகையினால நம்ம என்ன செய்யணும், எப்போதுமே நம்ம பலவீனங்கள்ல அவர் நமக்கு உதவி செய்யறவராக என்ன செய்யறாரு இருக்கிறாரு. இந்த அது மட்டும் இல்லாமல் ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை நமக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்யறவராக என்ன செய்யறாரு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், அதை அறிந்து கொள்ளணும். எந்த காரியம் வந்தாலும் சொல்லலாம், பிரச்சனைகள் அதிகமாக வரும்பொழுது நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. யார்கிட்ட போய் யார் தான் நமக்கு நல்லது முக்கியமானவங்க நினைப்போமோ சமயங்களை அந்த முக்கியமானவங்களே நமக்கு பிரச்சனையா என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. அப்படிதான் அப்படி இருக்கும்பொழுது நம்ம யார்கிட்ட போறதே தெரியாது. பேசாம உட்கார்ந்துடணும், உட்கார்ந்துட்டு பிரசாரமா சோசனம் சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும் தெரியல, எல்லா காலங்களையும் சமயங்களையும் என்ன செய்வாரு, மாத்துக்கிறவர் ஆண்டவர். அப்படித்தானே, காலங்களையும் சமயங்களையும் மாத்துக்கிறவர் ஆண்டவர். உங்களுக்கு ஒன்றும் நல்லா ஞாபகம் இருக்கா, எங்கள் வீட்டில் நம்ம மாத சங்கத்தில் நான் ஒரு சனிக்கிழமை நாங்கள் இருக்கேன், எங்கள் வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நான் அங்கே போய் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஓடுறாங்க, கிடந்து ஊர் முழுக்க அந்த சுதந்திர ஆட்கள் ஓடுறாங்க, எல்லாரும் கிடந்து ஓடுறாங்க. என்ன ஓடுறாங்கன்னு கேட்டால், நீங்கள் இங்கே இருக்கீங்க, அங்கே இம்மொழி இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு நம்ம இப்பதானே சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம், மாதசங்க கூட்டம் நடத்துக்கு வந்திருக்கோம், என்ன கூட்டம்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு. கண்டா இரண்டு பிரசாம் மாதசங்கத்துக்குள்ள போய் உள்ள போய் முழங்கால் போட்டேன், போட்டு இருந்தேன். உடனே முழங்கால் போட்டு ஜோ பண்ணிட்டே இருக்கேன். எல்லாரும் சிலர் வந்து என்ன அங்க கூட்டு போறா, நீ என்ன இருந்து இப்போ ஒண்ணுமே செய்யாதுங்க, எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணேன். அதுக்கு பிறகு நடந்த காரியங்கள் நிறைய, 2-3 தொடர்ந்து நடந்தது. அது பிறகு என்னது, அவங்களை விடுதலையாகி வந்தாங்க, ரொம்ப ரொம்ப காரியங்கள். ஆக நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட சமூகத்தில் போய் என்ன செய்யணும் கேட்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டோட கையில் எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னோம், அந்த காரியம் நமக்கு என்ன செய்யணும், ஜெயமாக என்ன செய்யும் முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே